ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பேடிஎம் ஏர்னிங்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் இருக்க ஆடு ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கரண்ட்டில் எந்த ஆப்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க எல்லா ஆப்பும் இப்போ கரண்ட்டில் ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு. இந்த ரெண்டு ஆப்பும் இப்போ புதுசாக வந்திருக்கு இன்றைக்கி காலையில். ஸோ இந்த ஆப்போட வீடியோ வந்து ஈவினிங் பார்க்கலாம் நம்ம ப்ரூஃபோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 7 ஆப் எல்லாமே கரண்ட்டில் ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புது ஆப்புன்னு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. நெட் பேங்கிங், ட்ரிப் இன்சூரன்ஸு, பேபி நேம்ஸ்னு. இந்த எல்லா ஆப்போட லிங்க் அண்ட் ரெஃபரல் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட் பேங்கிங் பார்க்கலாம். நெட் பேங்கிங்கும் ட்ரிப் இன்சூரன்ஸும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெட் பேங்கிங்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா, சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்குது பாருங்கள். அந்த 3 கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 5 டாஸ்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்கில் நான் வந்து 19 இம்ப்ரெஷன் இருக்குது. இதில் நான் 18 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு இன்ஸ்டால் இருக்குது. இன்ஸ்டாலே எல்லா ஆப்லேயும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இது மாதிரி நிறையா பாக்ஸில் லெட்டர் இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடும். 10 இந்த செகண்ட் முடிய முடிய உங்களுக்கு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 19 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். கிளிக் ஆன இன்ஸ்டால்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கீழே இருக்க ஸ்மால் பேனரோட கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் போகும். வெப்சைட் போச்சுன்னா ப்ளே ஸ்டோர்னு கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும், கூகுள் ப்ளேன்னு. இந்த கூகுள் ப்ளேயை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆனாலே நீங்கள் மேலே ஸ்மாலஸ்ட் ஏபிகே எவர்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா ஸ்மால் கேபி சைஸில் ஆப் இருக்கும். அதை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ் ஆனோடனே இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டாஸ்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ கிளிக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செகண்ட் டாஸ்க்கு போயிட்டிங்கன்னா 23 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிளிக்கு மட்டும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்க பாருங்கள் குட்டி பேனர் ஆடு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 20 வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோருக்கே வந்துடுச்சு. அதனால் 20 வெயிட் பண்ணும். நான் வெயிட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பேக் பண்ணுறேன். 20 அப்புறம் பேக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு முடிச்சிங்கன்னா 1.5 ரூபாலேருந்து 2 ரூபாக்குள்ளே கிடைக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலெட்டுன் இருக்குது. நீங்கள் வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பரை அமௌண்ட்டு 7 ரூபாந்தான் நீங்கள் ரீடம் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணியே காமிச்சிடறேன். மினிமம் வந்து 10 ரூபா சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீடம் 10 ரூபா, செகண்ட் ரீடம் 20 ரூபா, தேர்ட் ரீடம் 30 ரூபா. இது மாதிரி தான் நம்ம இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரீடம் பண்ணோம். இப்போ நம்ம செகண்ட் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்சூரன்ஸு. இதை நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் ஆப்ஷன் போங்க. இதுலேயும் உங்களுக்கு 5 இருக்கும், 5 இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் வரும். கீழே பார்த்தீங்கன்னா 7 டைமிங் ஓடும். டைமிங் முடிய முடிய உங்களுக்கு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி கிளிக்குக்கும் இன்ஸ்டாலுக்கும் கீழே இருக்க ஸ்மால் பேனர் ஆடியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலெட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் ரீடம் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா பேபி நேம்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்குது பாருங்கள். இந்த 3 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா 50 இம்ப்ரெஷனு 4 இன்ஸ்டால் ஒரு கிளிக் இருக்கும். நான் 50 இம்ப்ரெஷனில் ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 4 இன்ஸ்டால் இருக்குது, ஒரு கிளிக் இருக்குது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இது மாதிரி உங்களுக்கு சுற்றிகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட்னு வந்துடும். ஒவ்வொரு 10 இம்ப்ரெஷன் முடிஞ்சோடனே ஒரு கிளிக் வரும், ஒரு இன்ஸ்டால் வரும். அதுக்கு நீங்கள் ஸ்மால் பேனர் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் வியூ டாஸ்க் வந்துருச்சு, ஓகே கொடுத்துருங்க. இதை முடிச்சுட்டு வேலெட்டில் போய்ட்டு நீங்கள் மினிமம் வந்து 5 ரூபா இருந்தால் ரீடம் பண்ணிக்க முடியும். இது மூணுமே ஒரு பெஸ்ட்டான ஆப் தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் உடனுக்குடனே ஆப் அனுப்பிடுவேன். அதே மாதிரி ஸ்டாப்டு ஆப்ஸ் எல்லாம் நான் கரண்ட்டில் சொல்லிடுவேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல ஆப்பில் சந்திப்போம். தேங்க்யூ.